மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை சின்னக்கண்ணு நகரைச் சேர்ந்தவர்தான் ரமேஷ் என்ற வாலிபர். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண்தான் கனிமொழி. இவர் வீட்டில் குளிப்பதை ரகசியமாக செல்போனில் வீடியோவும் எடுத்துள்ளார். அந்த வீடியோ பதிவை வைத்து அந்த பெண்ணை தன்னுடன் உல்லாசமாக இருக்குமாறும் கட்டாயப்படுத்தி வந்துள்ளார். இதனால் மனமுடைந்த அந்த பெண்ணோ நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் தனக்கு ரமேஷ் பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் மிரட்டுவதாகவும் ரமேஷ் மீதும் புகாரும் அளித்துள்ளார். புகாரின் பேரில் பாலியல் தொல்லை கொடுத்து வந்த வாலிபரான ரமேஷை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். தொடர்ந்து நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோட பேஜ் வந்து சார் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.